Hi friends, நம்ம இந்த வீடியோல force motion and energy அதாவது விசை இயக்கம் மற்றும் ஆற்றல் இதில இருந்து previous year என்ன questions கேட்டிருக்காங்க அந்த discussions தான் பார்க்க போறோம். What is the value of gravitational field at the center of the sphere? கோளப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு யாது? Gravitational force-னா என்னன்னு நமக்கு தெரியும். அதாவது law of attraction. இந்த ஸ்பியர் அதாவது கோளம்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம எர்த்தையே எடுத்துக்கலாம். இதோட சென்டரில் போகும்போது கிராவிட்டி எப்படி இருக்கும் என்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜென்ரலாக நம்ம யோசிச்சு பார்ப்போம். எர்த்தோட மேலே போக போக கிராவிட்டி வந்து குறையதான் செய்யும். அதனால தான் மூனில் பார்த்தீங்கன்னா கிராவிட்டியே இருக்காது, எர்த்தில் இருக்கிறதோட 6 மடங்கு கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எர்த்தோட மேலே போகும்போது கண்டிப்பாக கிராவிட்டின்றது குறையுது. அதே மேலே இருந்து இப்போ கீழே வருவோம். கீழே வரும்போதும் கிராவிட்டின்றது குறையுது. ஸோ குறைஞ்சி குறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது வந்து 0 ஸ்டேஜ் அடையுது. அதுதான் வந்து சென்டர் ஆஃப் தி எர்த். ஸோ ஸ்பியரோட சென்டரில் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வந்து குறையதான் செய்யுது. இதிலேருந்து நீங்கள் என்ன விஷயம் லேர்ன் பண்ணிக்கணுன்னா, எர்த்தோட மேலே போக போக ஒரு ஸ்பியரோட மேலே போக போக அந்த இடத்துல கிராவிட்டி வந்து குறையதான் செய்யும். அதே மாதிரி கீழே வர வரவும் குறையதான் செய்யும். அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் 0 ஸ்டேஜ் அடைஞ்சிருது. ஸோ இது வந்து இன்க்ரீஸே ஆகாதா இந்த கிராவிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இப்போ எர்த் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த எர்த்தோட ரொட்டேஷனை குறைக்க குறைக்க பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஆஃப் கிராவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரொட்டேஷனாக தன்னைத்தானே சுற்றிக்கிறது தான். ஸோ நீங்களே வந்து நல்லா சுற்றி பாருங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றி பாருங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த எர்த்தில் கிரிப் வந்து கம்மியாக இருக்கும். இதே வந்து ஸ்லோவாக சுற்றி பாருங்கள், கண்டிப்பாக எர்த்தோட அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே தான் எர்த்லேயும் நடக்குது. ஸோ எர்த்தோட அந்த ரொட்டேஷ்னல் மோஷனை வந்து குறைச்சோன்னா கிராவிட்டி வந்து அதிகமாக இருக்குது. இதே எர்த்தோட ரொட்டேஷ்னல் மோஷன் அதிகமாகனா கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இதுக்கான எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணால் தான் இது வந்து ஞாபகம் இருக்கும். இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து கிராவிட்டி வந்து அதிகமாகுது, இன்னொரு ஸ்டேஜ் வந்து அதிகமாகுது. அது என்ன ஸ்டேஜ்னா, இப்போ இந்த எர்த்தை பாருங்கள், நான் சென்டரில் சொன்னால் சென்டரில் 0வாக இருக்கும். அதே எர்த்துக்கு வெளியில் போய் பார்த்தாலும் அங்கேயும் வந்து கிராவிட்டி கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த சென்டர்லேருந்து கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள், அந்த எர்த்துக்கும் அந்த சென்டருக்கும் நடுவில் அங்கே தான் பார்த்திங்கன்னா கிராவிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ஈக்வேட்டர்லேருந்து போல்ஸ்க்கு போகும்போதும் கிராவிட்டி வந்து அதிகமாகுது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராவிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகுது எப்போ வந்து குறையுதுன்னு. இதில் வந்து ஸ்மால் ஜி வந்து வெறும் கிராவிட்டி, கேபிட்டல் ஜி வந்து கிராவிட்டேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ ஸ்மால் ஜியோட வேல்யூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு. அதோட ஃபார்முலாவும் பார்த்துக்கோங்க, கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயர். ஸோ எம்னா மாஸ், ஆர்னா வந்து ரேடியஸ். இதில் இந்த கேபிட்டல் ஜியோட வேல்யூ எக்ஸாமில் கேட்குறாங்க 6.67 × 10⁻¹⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கிலோகிராம் ஸ்கொயர். ஸோ இந்த யூனிட்டையும் கேட்டிருக்காங்க. இதில் ஒன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். வாட் இஸ் த எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் யா சோப் பபுள்? ஒரு சோப்பு குழாயின் உட்புறத்தில் உள்ள அதிக அழுத்தத்தின் மதிப்பு என்ன? இது வந்து ஒரு டெரிவேஷன் ஃபாலோ பண்ணி வருது, அதை என்னென்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் ஒரு சோப் பபுள்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சோப் பபுள்னு நீங்கள் வரும்போது ஒரு கான்செப்ட் வந்து படிக்கணும், அது என்னென்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் அதாவது மேற்பரப்பு பதற்றம் அப்படின்னா என்னென்னா, ஒரு லிக்விடில் வர ஃபோர்ஸ் தான். நம்ம நார்மலாக வந்து ஒரு பொருளை நகர்த்துறதுனாலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம், அதே மாதிரி ஒரு லிக்விட்குள்ளே நடக்கிற ஒரு ஃபோர்ஸ் தான் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ இந்த சர்க்கிள் வந்து உள்ளே இருக்கிறதா ரியல் ரேடியஸ், அதை வந்து ஆர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அது வந்து இமேஜினரியாக நம்ம ஃபார்ம் பண்ணுறது தான், அதை வந்து டிஆர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சோப் பபுளில் இந்த சர்ஃபேஸ் டென்ஷனாக நான் ஆல்ரெடி ஃபோர்ஸ்னு சொன்னேன். இது வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அந்த பபுளில் உள்ளே வந்து அதிகளவு ஃபோர்ஸை வந்து கொடுக்குது. அதோட எல்லா ஃபோர்ஸையும் எடுத்தாந்து
அதை உள்ளே எடுத்தாந்து கொடுக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் தான் அதிகம் வெளியில் இருக்கிற ஃபோர்ஸை விட. ஸோ ஃபோர்ஸ் தான் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரெஷரும், அதனால் ப்ரெஷர் தான் அந்த லிக்விட் ட்ராப்க்கு உள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து அதிகம் கம்பேர்ட் டு அவுட் சைட் ப்ரெஷர். ஸோ ஃபோர்ஸ்னால் ப்ரெஷர் வந்துச்சு. இப்போ என்னென்னா, இது வந்து எனர்ஜியாக ஸ்டோர் ஆகியிருக்கும். அதிக ப்ரெஷர் உருவாக உருவாக எனர்ஜியாக வந்து ஸ்டோர் ஆகுது, அதுதான் என்ன பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுமா டைரெக்டாக இதுக்கு இதுதான் ஆன்சர்ன்னு பார்த்துட்டு போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஏதாவது இதில் ட்விஸ்ட்டு வச்சாலும் இல்லை ஜென்ரலாகவும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம பார்த்தது என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், அதனால் அங்கே வந்து உள்ளே வந்து ப்ரெஷர் அதிகமாகுது, வெளியில் கம்மியாகுது. அந்த அதிக ப்ரெஷர் ஆக ஆக அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இதில் அந்த ஃபோர்ஸ் தான் பார்த்திங்கன்னா அதிக அளவு ப்ரெஷராக மாறி இருக்குது. ப்ரெஷர் இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா, இது ரெண்டும் சேர்ந்தது தான் இங்கே ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ப்ரெஷர் வந்து பி, சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4πr². இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து dr, ரேடியஸ் வந்து வெளிப்பரப்புலேருந்து நம்ம பார்க்கும்போது dr. ஒரு சைடு இந்த ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமாகுதுன்னு சொன்னேன். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா, சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ். இதை வந்து டிரைவ் பண்ணி இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருக்காங்க, டி இன்ட்டு 2 × 4π 2r × dr. இப்போ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ண இந்த ஃபார்முலா இந்த ஆன்சர் தான் வருது, பி ஈக்குவல் டு 4t/r. அதாவது கேன்சல் தான் பண்ணால் 4t/r வரும். ஸோ இந்த ரிசல்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சோபாபுள்ள ப்ரெஷர் வந்து இன்சைடில் அதிகமாக இருக்கும்போது ஆன்சர் என்னென்னா 4t/r. நெக்ஸ்ட் ஒன், அ பார்ட்டிக்கல் மூவ்ஸ் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கல்? மாறா திசை வேகத்தில் செல்லும் துகளின் மீது செயல்படும் விசையின் மதிப்பு என்ன? இப்போ நீங்களே வந்து நடந்து போகிறீங்க, இல்லை ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க, ஒரே ஸ்பீடில் வந்து ஒரே வெலாசிட்டியில் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, அப்போ அங்கே ஏற்படுற ஃபோர்ஸ் என்ன அதான் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே நீங்கள் ஏதோ ஒரு மினிமமான ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால தான் அது வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது, அதனால் அந்த ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக ஜீரோவாக இருக்காது. அதான் வந்து நீட் நாட் பி ஜீரோ, சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே சி ஆப்ஷன் பாருங்கள், ஆல்வேஸ் நாட் ஜீரோ, எப்பொழுதும் சுழியற்ற மதிப்பு. அதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, மேபி நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா அது வந்து ஜீரோவாக கூட ஆகலாம், ஆனால் அந்த அவசியம் இல்லை, அதுங்க வந்து ஜீரோவாக ஆகக்கூடிய அவசியம் இல்லை அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இன் வேக்யூம் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபால் வித், எல்லா பொருள்களும் வெற்றிடத்தில் விழும்போது. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ ரெண்டு பொருளை வந்து நீங்கள் மேலேருந்து தூக்கி போடுறீங்க, அந்த இடத்துல காற்று எதுவுமே இல்லை, அப்போ பார்த்தீங்கனாலும் அந்த பொருள் வந்து எல்லா பொருளுமே சேமாக தான் வந்து தரையை வந்து தொடும். ஈவன் ஒரு பொருளோட வெயிட் அதிகமாகவும் இன்னொன்று வந்து கம்மியாக போட்டால் கூட ரெண்டுமே சேமாக தான் வந்து விழும். அதே மாதிரி தான் வேக்யூம், வேக்யூம்னா காற்றே இல்லாத இடம். ஸோ அந்த இடத்துல பார்த்தாலும் அது வந்து கரெக்டாக தான் சேம் ஆக்ஸலரேஷன் அண்ட் ரீச் த கிரவுண்ட் அட் த சேம் டைம். முடுக்கம் ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடும். நெக்ஸ்ட் ஒன், த டைம் ஆஃப் ரிவர்பரேஷன் ஆஃப் எ ஹால் கேன் பி டிக்ரீஸ்டு பை, ஒரு அறையில் எதிர் முழுக்க நேரத்தை குறைப்பதற்கு. ரிவர்பரேஷனாக ஒன்றும் இல்லை, எக்கோ மாதிரி தான். இப்போ ஒரு ரூம் வந்து க்ளோஸ்டாக இருக்குது, அங்கே நம்ம பேசுகிறதே நம்ம காதிலே வந்து விழுதுன்னா கண்டிப்பாக அது அங்கே வந்து அந்த ஃப்ரீயாக அந்த ஏர் மூவ் ஆகாதனால தான் அகெயின் அகெயின் அது வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த விண்டோஸ் டோர்ஸ் அதெல்லாம் வந்து திறந்து வச்சோன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஏர் வெளியில் போக போக அந்த ரிவர்பரேஷன் அதாவது எக்கோன்றது மறுபடியும் கேட்காது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எல்லா ஜன்னல் கதவுகளை திறந்து வைக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், எ பார்ட்டிக்கல் எக்ஸியூட்ஸ் SHM, த அக்ஸலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் மேக்ஸிமம், ஒரு பொருள் தன் சீரிசை இயக்கத்தில் அலைவுறும்போது அதன் அதிகபட்ச முடுக்கம். SHM னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்.
அதாவது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்போ வந்து இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் அந்த ஆக்சிலரேஷன் அதாவது முடுக்கம்ன்றது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைட் டயக்ராம் பாருங்கள். இதில் சென்டரில் இருக்கதான் மீன் பொசிஷன், அதாவது நடுவில் இருக்கிறது. இதில் வந்து எக்ஸ்ட்ரீமாக அதாவது நல்லா ஆட்டி விட்டு இப்படி போயிட்டு மேலே போயிட்டு வரும்போது தான் அந்த முடுக்கம்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா, ஆப்ஷன் ஏ அட் ஏ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், தொலைநிலையில் கிடைக்கும் போது தான் அந்த முடுக்கம்ன்றது அதிகமாக இருக்குது. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் யர் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடியிஸ், முழு மீட்சி தன்மை கொண்ட ஒரு பொருளின் இயங்குகணமானது. யங்ஸ் மாடுலஸ்னால் முழு மீட்சி தன்மை. இதோட ஃபார்முலா என்னென்னா, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ பர்ஃபெக்டாக ஒரு எலாஸ்டிக் பாடி இருந்தால் அதோட அந்த யங்ஸ் மாடுலஸ் முழு மீட்சித்தன்மை அதோடய வேல்யூ எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஸ்மைலி பால் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் அழுத்த முடியும். ஸோ அதுதான் ஸ்ட்ரெஸ். நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் ஸ்ட்ரெஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி அது வந்து எவ்வளோ அது வந்து ஃபுல்லாக அமுங்கவே அமுங்காது. ஸோ அது வந்து இன்ஃபினிட்டி ஸ்டேஜ் வரைக்கும் அதுவும் நம்ம அழுத்த அழுத்த அமுங்கிக்கிட்டே தான் இருக்கும். பட் கம்ப்ளீட்டாக அமுங்கந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் இது தான் பார்த்திங்கன்னா யங்ஸ் மாடுலஸ். அதோடய எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கண்டிப்பாக இன்ஃபினிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இன் ஜென்ரல் த லீனியாரிட்டி பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் வேலிட் அப் டு இட்ஸ். பொதுவாக ஒரு பொருளது தகைவு மற்றும் திரிவுக்கு இடையிலான நேரிடை தொடர்பு எது பொருந்தும். இதை தான் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தோம். ஸோ ஒரே டைப் ஆஃப் க்வெஸ்சன் தான், நிறைய ரிப்பீட் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் தான் நம்ம வந்து யங்ஸ் மாடுலஸ் எலாஸ்டிக் லிமிட்ஸ் சொன்னோம். அதான் மீச்சி வரம்பு. ஸ்ட்ரெஸ்னால் தகைவு, ஸ்ட்ரெயின்னால் திரிவு. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப், ஐன்ஸ்டீனின் நிறை ஆற்றல் சமன்பாடு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். இனா எனர்ஜி, எம்னா மாஸ், அண்ட் சீனா வெலாசிட்டி. வெலாசிட்டியோட வேல்யூ பார்த்துக்கோங்க, 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இது வந்து எனக்கு இப்போதைக்கு இதை வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்லுவோம். இதை வந்து இப்போதைக்கு எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியல. பட் நான் இதை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன். கம்ப்ளீட்டாக இது தெரியும் போது இதுக்காக நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன், எ பாடி இஸ் ஆக்டட் அப்பான் பை 2 unequal ஃபோர்ஸஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் பட் நாட் இன் சேம் லைன். த எஃபெக்ட் இஸ் தட், ஒரு பொருளின் மீது இரு சமமற்ற எதிர் திசையில் ஒரே நேர்கோட்டில் இல்லாத விசைகள் செயல்படும் போது ஏற்படும் விளைவு. இப்போ இது பாருங்கள், ஒரு பர்சன் இருக்கார், இவர் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. அதுதான் 2 unequal ஃபோர்ஸ். ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் கம்மியான வெயிட்டாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க கொஞ்சம் அதிகமான வெயிட்டாக இருக்காங்க. இதில் என்னென்னா, ரெண்டு பேருமே ஒரே இடத்துல நிற்கிறாங்க. பட் க்வெஸ்டினில் வந்து ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷனில் நிற்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் நாட் இன் சேம் லைன், அதாவது இப்போ அவரை பிடிச்சி இழுக்கிறது இவர் ஒரு கயிறுலையும் இவர் ஒரு கயிறுலையும் இழுக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொட்டேட்டும் ஆக ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்தில் அவங்க இழுக்கிற சைடும் போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுதான் அங்கே வந்து நடக்குது. இதான் பார்த்தீங்கன்னா, த பாடி வில் ஹவ் ரொட்டேஷ்னல் அஸ் வெல் அஸ் டிரான்ஸ்லேஷ்னல் மோஷன். பொருள் வட்டப்பாதை மற்றும் நேர்கோட்டு பாதையில் இயங்குகிறது. அதாவது அவங்க இழுக்கிற சைடும் வருவார், அதே சமயத்தில் அவங்க இழுக்கிற சைடு சுற்றி சுற்றியும் வந்துக்கிட்டு இருக்காரு. பன்சன் பர்னர் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப், கீழ்கண்ட தத்துவத்தின் அடிப்படையில் புன்சன் எரிகலன் செயல்படுகிறது. இதான் பார்த்திங்கன்னா பன்சன் பர்னர். இதில் வந்து நம்ம பெர்னாலிஸ் தியரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இப்போ ஒரு ஸ்டவ்வாக இருக்கட்டும், அதில் நம்ம அந்த இதை அடிக்க அடிக்க அங்கே வந்து லிக்விட் வந்து அதாவது அந்த ஃப்ளூயிட் வந்து அதிகமாக வரும். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எரியும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பெர்னாலிஸ் தியரம். இதே கான்செப்ட் தான் இந்த பன்சன் பர்னர்லேயும் அப்ளை பண்ணுறாங்க. இது பாருங்கள், டெக்னாலஜி சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ். ஏரோப்ளேன் என்றது பெர்னாலிஸ் பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏர் பலூன், பயான்ட் ஃபோர்ஸ், ராக்கெட், நியூட்டன்ஸ் லா, ஸ்டீம் என்ஜின், லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்.
ஒரு கொஸ்டினில் சொன்னேன் பெர்னாலிஸ் தியரம்னா என்னன்னு. எந்த அளவுக்கு ப்ரெஷர் தரீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளூயிட் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே போல் தான் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன்லேயும் ரெண்டு விங்ஸ் இருக்கும். அதில் ஒரு விங்ஸ் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும், இன்னொரு விங்ஸ் கீழே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மேலே பார்த்துருக்குற மாதிரி விங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாக போகும். அதே கீழே பார்த்துருக்குற விங்ஸில் வந்து ஏர் வந்து கம்மியாக போகும். அந்த ஏர் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற இடத்துல லோ ப்ரெஷர் வருது. அதே மாதிரி அந்த ஏர் வந்து ஸ்லோவாக போகிற இடத்துல ஹை ப்ரெஷர் வருது. ஸோ இங்கே வந்து ஏர், ப்ரெஷர், ஃப்ளூயட் மூணுமே இன்க்ளூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் பெர்னாலிஸ் தியரம்ல ப்ரெஷர் அண்டு ஃப்ளூயடை வச்சு சொன்னேன், இங்கே வந்து ஏர் அண்டு ப்ரெஷர் வச்சு சொன்னேன். இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்டவ் அடிக்கிறீங்க, அப்போ வந்து ஃப்ளூயட் வருது, அது வந்து ஃபாஸ்ட்டாக எரியுது. அந்த இடம் வந்து அதிக அளவு காற்றடிச்சா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த இது வந்து கம்மியாக தான் எரியும். ஸோ அதனால் ப்ரெஷரும் ஃப்ளூயடும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆனால் ப்ரெஷருக்கும் ஃப்ளூயிட்க்கும் ஏர் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால் அந்த விங்கில் வந்து மேலே பார்த்துருக்குற மாதிரி விங்கில் ஏர் அதிகமாக போக போக அங்கே லோ ப்ரெஷர் வருது, கீழே பார்த்துருக்குற விங்கில் ஏர் கம்மியாக வர வர ஹை ப்ரெஷர் வருது. ஸோ இந்த கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோப்ளேன்ன்றது இயங்குது. நெக்ஸ்ட் வந்து காற்று பலூன். இது வந்து பயாண்ட் விசை. இது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு பலூன் வந்து மேலே அதுக்கு போகுதுன்னா அது கீழே வந்து என்ன ஃப்ளூயட் நம்ம கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஹைட்ரஜன் பலூன் தான் ரொம்ப மேலே போகும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா பயாண்ட் விசை. பயாண்ட் விசைனா ஒரு பொருள் எந்த அளவுக்கு மேலே போதோ அதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஃப்ளூயட் வந்து நம்ம கீழே வந்து தராத பொறுத்து தான். நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யோசித்தா மட்டும்தான் இதெல்லாம் புரியும். விஷயம் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக திங்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் படிச்சுட்டு போகணுன்னு நினைக்காம ஒரு நிமிஷம் நின்று அது என்னன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் ராக்கெட்டுக்கு வந்து நியூட்டன் விதி. ஸோ நியூட்டனோட தேர்டில் நமக்கு தெரியும் எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். அதே தான் பார்த்திங்கன்னா ராக்கெட்டில் வந்து அந்த கேஸ் வந்து கீழே இழுக்க இழுக்க மேலே வந்து அந்த ராக்கெட் வந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கும், புஷ் பண்ணி மேலே இழுத்துக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நீராவி எந்திரம் அப்படின்னா ஸ்டீம் என்ஜின். இது வந்து வெப்ப இயக்க விதி. கண்டிப்பாக தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் இந்த தேர்மல் சம்மந்தமான இது தான் இயங்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டு இடப்பெயர்ச்சி. இது வந்து கரெக்ட், இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். திறன் ஈக்குவல் டு வேலை பை காலம். இதுவும் கரெக்டு. தேர்ட் ஒன் பாருங்கள், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். எஃப் ஈக்குவல் டு எம்ஏ தான் நம்ம படிச்சிருப்போம், அதனால் தேர்ட் ஒன் ராங். ஸோ விசை ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசை வேகம் வராது, விசை ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். முடுக்கம் ஈக்குவல் டு திசை வேகம் பை காலம். இதுவும் கரெக்டு. ஸோ இதில் கரெக்டு தான் எதுவும் கேட்டிருக்காங்க. ஒன் டூ அண்ட் ஃபோர் கரெக்டு. தேர்டில் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் வை த விங்ஸ் ஆஃப் அன் ஏரோப்ளைன் ஆர் ஷேப்டு வித் லோயர் சர்ஃபேஸ் பீயிங் ஃப்ளாட் அண்ட் த அப்பர் சர்ஃபேஸ் பீயிங் கர்வ்டு. விமான இறக்கையின் கீழ்பரப்பு சமமாகவும் மேற்பரப்பு வளைவாகவும் இருப்பது ஏன்? எதுக்காக பார்த்திங்கன்னா டு மேக் டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் டு லிஃப்ட் த பிளேன் வர்டிகலி. மாறுபட்ட அழுத்தத்தை உண்டாக்கி விமானத்தை மேலெழும்ப செய்ய. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து அங்கே க்ரியேட் ஆகுது. இதை தான் நான் வந்து அங்கே திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ திங்க் பண்ண நீங்கள் ஒரு விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி திங்க் பண்ண நிறைய க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் த நம்பர் ஆஃப் அ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் ரெக்வைர்ட் டு டிஸ்கிரைப் த பொசிஷன் ஆஃப் ஏ சிம்பிள் பெண்டுலம். ஒரு தனி ஊசலின் நிலையை அறிய தேவையான பொதுநிலை ஆயங்களின் எண்ணிக்கை. ஸோ இப்படி போயிட்டு ஒரு டேர்ன் போயிட்டு இன்னொரு டேர்னில் ரொட்டேட் திரும்பி வர்றது தான் அது இருந்தாலே போதும் ஒரு சிம்பிள் பெண்டுலமோட அது எந்த அளவுக்கு கோஆர்டினேட் ஆகுதுன்றதை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டூ தான். நெக்ஸ்ட் ஒன் இஃப் ஜி இஸ் த ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அண்ட் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த எர்த் த எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் கிவன் பை த ரிலேஷன்.
ஜி புவியீர்ப்பு முடுக்கம் மற்றும் ஆர் புவி ஆரம் எனில் விடுபடு வேகத்திற்கான சமன்பாடு. இந்த எஸ்கேப் வெலாசிட்டினா என்னன்னா, இது வந்து ஒரு மினிமமான வெலாசிட்டி தான். அதாவது என்னன்னா, கிராவிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறது தான் எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ அதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி தேவை கிராவிட்டி விட்டு எஸ்கேப் ஆக. இப்போ எர்த் சர்ஃபேஸை விட்டு வெளியில் போக அதுக்கு வந்து 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் தேவை. இதே வந்து மூன் சர்ஃபேஸை விட்டு வெளியில் போக 2.38 கிலோமீட்டர் பர் செகண்ட் தேவை. ஹாஃப் எம்வி ஸ்கொயர் என்றது கைனட்டிக் எனர்ஜி, ஜிஎம்எம் பை ஆர் என்றது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட வேல்யூ. இதில் இந்த ஸ்மால் எம் வந்து கேன்சல் ஆக, ஸோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஜிஎம்எம் பை ஆர். இதில் வி அந்த சைட் ஸ்கொயர் ரூட் ஆகிடுது, அண்ட் ஜி ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண லாஸ்ட்டாக விஇ ஈக்குவல் டு ரூட் 2 ஜிஆர், அதான் எஸ்கேப் வெலாசிட்டியோட வேல்யூ. ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்கள், விஇ ஈக்குவல் டு ரூட் 2 ஆர்ஜி, அதாவது ரூட் ஆஃப் 2 ஆர்ஜி. நெக்ஸ்ட் ஒன், த ரிலேஷன் கனெக்டிங் யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் அண்ட் ரிஜிடிட்டி மாடுலஸஸ், இயங்கு குணம், பரும குணம் மற்றும் விரைப்பு குணம் ஆகியவற்றை இணைக்கும் சமன்பாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர், 9/E ஈக்குவல் டு 3/N + 1/K. எப்படி டிரைவ் பண்ணாங்கன்னா நான் பார்க்கல, இது வந்து ஜஸ்ட்டு ஃபார்முலாவாக பார்த்துக்கோங்க. பின்னாடி நான் தெரிஞ்சால் இதுக்காக நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளனேஷன் தரேன். யூனிட் ஆஃப் கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் ஜிஎஸ், புவியீர்ப்பு மாறிலி ஜியின் எஸ்ஐ அலகு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து அந்த பர் கிலோகிராம் ஸ்கொயரை மேலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, கிலோகிராம் பவர் -2. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஹவ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், பின்வருவனவற்றுள் வெவ்வேறு பரிமாணம் கொண்ட குழு எது? ஃபர்ஸ்ட்டு ஏ பாருங்கள், ப்ரெஷர் யங்ஸ் மாடுலஸ் ஸ்ட்ரெஸ், அழுத்தம், இயங்கு குணம், தகைவு, இது எல்லாத்துக்கும் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் தான், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஃபோர்ஸ் பை ஏரியா நம்ம சொல்லுவோம், ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்க்கு நியூட்டன், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் ப்ரெஷர், யங்ஸ் மாடுலஸ் ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்துக்கான யூனிட். நெக்ஸ்ட் ஒன், இஎம்எஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், மின்னியக்கு விசை, மின்னழுத்த வேறுபாடு, மின்னழுத்தம், இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வோல்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், ஹீட்டு ஒர்க் டன் எனர்ஜி, வெப்பம், வேலை, ஆற்றல், இதுக்கான டைமென்ஷன் என்னென்னா ஜூல். நெக்ஸ்ட் ஒன், டைபோல் மூமெண்ட், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, இருமுனை திருப்புத்திறன், மின்புல பாயம், மின்புலம். இதில் டைபோல் மூமெண்ட்டு, இருமுனை திருப்புத்திறன், இதுக்கான யூனிட் என்னென்னா கூலும் மீட்டர். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, மின்புல பாயம், இதுக்கான யூனிட் வோல்ட் மீட்டர். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம், இதுக்கான யூனிட் வந்து வோல்ட் பர் மீட்டர், அப்படி இல்லைன்னா நியூட்டன் பர் கூலும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு மோட்டிவேஷ்க்கும். அண்ட் குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் செப்டம்பர் 5-10 டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். இதுக்கான ஸ்கெடியூல் பிளான், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.